இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஆனால் நம்ம இதை பலமுறை வீட்டில் செஞ்சு பார்த்துருப்போம் கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி வந்திருக்காது இன்றைக்கி நாம் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி பல பஜ் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் பழம் நான் ஒரு நாலு பழம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பழம் ரொம்ப நீளமாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு ஆப்ப சோடா முக்கால் கப் அளவு சக்கரை உன்னேகால் கப் அளவு மைதா ரெண்டு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிறேன் இதில் மைதா சர்க்கரை ஆப்ப சோடா அப்புறம் இதுக்கு கலர் வர்றதுக்காக எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இது குட்டி குட்டி லங்ஸ் இல்லாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இது கூட அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு தோசை மாவு பதத்துக்கு பழம் டிப் பண்ணால் அந்த பழத்தில் ரெண்டு சைடும் மாவு நல்லா இருக்கிற கன்சிஸ்டன்சியில் இதை கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க எந்த லங்ஸும் இல்லாமல் அப்போ தான் இது நல்லா உப்பலாகவும் நல்லா உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் வெளியே முறுமொறுனும் இருக்கும் இப்போ நான் ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் இது டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஒரு ஸ்லைஸ் பழம் எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் இதை எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒன்று ஒன்றா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க போட்ட உடனே இதை திருப்பி விடுறாதீங்க இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு சைடு நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க இதே மாதிரி நல்லா ஒரு செவக்கிற அளவுக்கு நல்லா முறுமுறுனு ஆகிற அளவுக்கு வறுத்து ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம கடையில் வாங்காமல் அதே டேஸ்டில் வீட்லேயே பழபூஜி செஞ்சிட்டோம் இதுக்கு நான் சொன்ன அளவுகள் மட்டும் மாறாமல் எல்லாமே அதே அளவுகள் கரெக்டாக போட்டிங்கன்னா அதிகமாக பண்ணாலும் கம்மியாக பண்ணாலும் ஒரே ரேஷியோவில் அதே மாதிரி போட்டிங்கன்னா இதே மாதிரி பலபட்சக்கும் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் நல்லாக்கா